வெல்கம் டு பேரின்பம் கிச்சன் இன்னைக்கு பச்சைப்பயிறு பாயாசம் செய்ய போகிறோம் டுடே விர் கோயிங் டு மேக் மூங் டால் பாயாசம் ஐ ஹவ் டேக்கன் ஆல் த இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும் பொருட்கள் எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொண்டேன் வெள்ளம் எடுத்திருக்கிறேன் ஐ ஹவ் டேக்கன் க்யூப் ஜாகரி ஃபர்ஸ்ட் வீ ஹாவ் டு மெஷர் த மூங் டால் அண்ட் டேக் இட் நான் முதலில் நாம் சேர்க்கப் போகும் பச்சைப்பயிரை அளந்து கொள்ள வேண்டும் தென் ரின்ஸ் இட் ஒன்ஸ் ட்வைஸ் அண்ட் சோக் இட் இன் சேம் குக்கர் தட் வீ ஆர் கோயிங் டு பாயில் த மூங் டால் எண்ட் வீ have டு ஆட் ஒன் மெஷர் ஆஃப் மூங் dal to three measures of water. இந்த பச்சைப்பயிரை அலசிக்கொள்ள வேண்டும் பின்பு நாம் வேக வைக்கப் போகும் குக்கரில் சிறிது நேரம் ஊற வைத்துக் கொள்ளலாம் சோப் ஃபார் தேர்ட்டி மினிட்ஸ் அண்ட் கீப் ஃபார் த்ரீ விசில்ஸ் முப்பது நிமிடங்கள் ஊற வைத்து மூன்று விசில்கள் வைக்க வேண்டும் போர் லிட்டில் கீ இன்டு அ பேன் அண்ட் ஃப்ரை கேஷுநட்ஸ் ஒரு கடாயில் நெய்யை ஊற்றிக்கொண்டு அதில் முந்திரி பருப்புகளை வறுத்து கொள்ளலாம் ஃப்ரை அண்டில் த நட்ஸ் டேர்ன் இன்டு கோல்டன் ப்ரவுன் நன்றாக பொன்னிறமாக வரும் வரை அதை நாம் கொள்ளலாம். பின்பு இறக்கும் முன்பாக உலர்ந்த திராட்சைகளை சேர்த்துக்கொள்ளலாம் பிஃபோர் யூ ரிமூவ் த பேன் வீ கேன் ஆட் த டிரை கிரேப்ஸ் ஸ்டேக் like? a லிட்டில் மில்க் சிறிதளவு பாலை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் தென் யூ கேன் பிரேக் த cube ஜாக்ரி லைக் திஸ் அந்த அச்சுவள்ளத்தை இப்படி உடைத்து கொண்டு சிறிதளவு நீர் சேர்த்து இதை நாம் அடுப்பில் வைத்து கொள்ள வேண்டும் ஆட் little லிட்டில் வாட்டர் அண்ட் it இன் ஃப்ளேம் ஸோ தட் we கேன் மிக்ஸ் இட் ஈஸிலி அதனால் நாம் அதை எளிதாக கலந்து கொள்ளலாம் பின்பு நம் பருப்பை பார்த்தால் நன்கு வெந்திருக்கும் தென் வென் open ஓப்பன் த பூங் டால் will be பி குக்ட் வெரி சாஃப்ட் தென் the த nuts, முந்திரி பருப்பை சேர்த்துக்கொள்ளுங்கள் Then தென் த ஜரி அச்சுவள்ளத்தை கொள்ளுங்கள் பாலை சேர்த்துக்கொள்ளுங்கள் Add ஆட் த மில்க் it வெல் நன்றாக கலந்து கொள்ளுங்கள் தேவைப்பட்டால் சிறிதளவு நெய்யை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இஃப் நீ டெட் யூ கேன் ஆட் லிட்டில் கீ தென் கிரேட்டட் கோகனட் துருவிய தேங்காயை நாம் சேர்த்து சுவையான பருப்பு பாயசம் தயார் டேஸ்டி மூங்கால் பாயசம் இஸ் ரெடி யூ கேன் சர்வ் இட் வித் ஃபுட் உணவுடன் இதை நாம் பரிமாறலாம் செய்து பாருங்கள் ருசித்து பாருங்கள் இட் அண்ட் இட்